உலகநாயகன் கமலஹாசன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல பிரம்மாண்டமான படங்களை தயாரிச்சுட்டு இருக்காரு தேசிங்கி பெரியசாமி இயக்கத்தில் இயக்கத்துல சிம்பு நடிக்க வர படத்தை வந்து அவர் வந்து தயாரிக்க போறாரு நூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்ல இந்த படம் உருவாக போகுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரங்கூன் படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்தியின் சாய் பல்லவி நடிச்சுக்கிற அந்த படத்தையும் தயாரிச்சிட்ருக்காரு அந்த படமும் பிரம்மாண்டமான படம் கிட்டத்தட்ட அந்த படமும் பார்த்தீங்கன்னா கடைசி கட்ட ஷெடியூலில் இருக்குது இது இல்லாமல் விக்னேஷ்வன் இயக்கத்தில் நம்ம லௌட்ரு பிரதீப் ரங்கநாதன் வந்து நடிக்கிற படத்தையும் கமலஹாசன் தயாரிக்க போகிறாரு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இயக்கம்னு எடுத்தால் தேசங்கி பெரியசாமி கண்ணும் கண்ணும் கொலை எடுத்தாங்க வெற்றிப்படுத்துறவர் ராஜ்குமார் பெரியசாமி ரங்கூன் அப்படிங்கிற வெற்றிப்படுத்துகிறவர் அதே மாதிரி நம்ம விக்னேஸ்வர் நானும் அப்படிதான் அப்புறம் இன்னும் ஒரு சில படங்களை இயக்குனர் இப்படி எல்லாமே ஏற்கனவே வெற்றி பெற்ற இயக்குநர்களுக்கே ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வரும்போது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளிவிக்கும் விதமாக இப்போ வந்து ஒரு இயக்குநரை கமிட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து ஒரு அறிமுக இயக்குனர் அவர் யார் அப்படின்னா லோகேஷ் கனஜோட அசோசியேட்டாக ஒர்க் பண்ண விஷ்ணு இடவன் தான் விஷ்ணு இடவன் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அவர் வந்து அசோசியேஜ் இயக்கம் மட்டுமில்ல பாடலாசிரியரும் கூட ஸோ ஏற்கனவே விக்ரம் படத்தில் ஒரு சில பாடல்கள் எழுதி கமலோட பாராட்டை வாங்கினாரு இப்போ கூட லியோ படத்தில் வந்து நான் ரெட்டி தான் வரவா சாங்க அவர் எழுதி அந்த சாங் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு ஸோ அந்த விஷ்ணு இடவன் தான் கமல் தயாரிக்க போகிற ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் சின்னாசனல் தயாரிப்பில் அவர் வந்து ஒரு படம் இயக்க போகிறாரு இந்த படத்தோட அறிவிப்பு மிக விரைவில் வரலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் என்னேஷனலில் கமிட்டான உடனே லியோ படத்தில் அவருடைய குருநாதன ராஜிட்ட சம்மதம் வாங்கிட்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறாரு ஒரு இயக்குனராக ஸோ விஷ்ணு இடனோட சாங்ஸ் எல்லாம் செம்ம ஹிட் இருக்குது அவருடைய படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் இயல்பாகவே நமக்கு எழுதுது ஸோ இந்த படத்துக்கு விஷ்ணு எடனோட படத்துக்கு நீங்கள் எப்படிலாம் ஆர்வமாக இருக்கீங்க அவர் பாடலாசிரியராக ஜெயித்த மாதிரியே ஒரு இயக்குனராக எந்த அளவுக்கு ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்க வரீங்க இந்த படத்தை எந்த அளவுக்கு ஆர்வமாக எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்